கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது, உன்னுடைய அம்மா சமைச்சு கொடுக்குற அந்த வேலையை தான் பார்க்குறாங்க, உனக்கும் குக்கிங்னா ரொம்பவே பிடிக்கும், அதுதான் உன் கனவு அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ ஏன் செய்ய தயங்குற அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடு, நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்த விஷயத்தை பற்றி இந்தளவுக்கு யோசிக்காத, வா கொஞ்ச நேரம் இங்கே வெளியில் போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சும்மா ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ரெண்டு பேருமே டூ வீலரில் ஒரு சின்ன டிரைவ் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அவரோட ஷெஃபை காட்டுறாங்க. அவரோட ஷெஃப் ரொம்பவே டயர்டாக அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு வராரு. இவர் டயர்டாக இருக்காரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல, பட் இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இவர் எதையோ ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்காரு, அது தனக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்பவே ஆசைப்படுறாரு, ஆனால் அது அவருக்கு நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு விரக்தியோடு இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டுருக்கு. இவங்க அப்படியே அவரோட ரூம்குள்ளே வராரு, அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாரு, ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காரு, ஆனால் அவரால் எந்த வேலையுமே முழுசாக செய்ய முடியல, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருந்துட்டுருக்காரு. பேசல